ஹலோ ப்ரோஸ், நீங்கள் பார்த்து கேட்க மாட்டேன். நம்மளோட வியூவரான ஒருத்தர் ஸ்பைடர்மேன் விசஸ் பேட்மேன் சொல்லி ஒரு சண்டை நினைச்சப்பனா யார் ப்ரோ ஜெயிப்பாடு மாதிரி கேட்டிருந்தாரு. சாதை பார்த்தோன்னா ஒரு சின்ன ஃப்ரெண்ட்லி காம்படிஷன் வீடியோ தான் பார்க்க போறோம் சொல்லலாம். அவங்களோட அந்த பவர்ஸ்லாம் என்ன, அதே மாதிரி அவங்க பண்ண சாதனைகள் எல்லாம் எடுத்து யார் ஜெயிப்பான மாதிரி ஒரு சின்ன வீடியோ தான் பார்க்க போறோம். அந்த மாதிரி சண்டைலாம் நடக்குமான்னு கூட தெரியல, பிகாஸ் எதுவாக இருந்தாலுமே ரைடர்ஸ் கிட்ட தான் இருக்கு. ஸோ இனிமே நீங்கள் பேட்மேன் ஃபேனா ஸ்பைடர்மேன் ஃபேனா மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இப்போ அங்கே இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல நம்ம ரெண்டு பேர்த்தோட ஆரிஜின் கிட்ட போயிருவோம். அது முக்கியமாக ஸ்பைடர்மேன் கிட்ட போனா அப்படினா நம்ம ஸ்பைடர்மேனோட உண்மையான பேர் பீட்டர் பார்க்கர். அவர் வந்து ஒரு நார்மலான ஹை ஸ்கூல் டீனேஜர். பட் ஒரு கட்டத்தில் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியாக்டிவ் ஸ்பைடர் கிடைக்கும், அது மூலமா சில பவர்ஸ்மே கிடைக்கும். ஆரம்பத்தில் கொஞ்சம் செல்ஃபிஷாக இருந்தாலுமே அவர் பண்ண சில தப்புனாலே அவரோட அங்கிள் பென்மே வந்து செத்துருவார். அண்ட் அங்கிள் பென் இறந்தா அந்த ஒரு வழியிலும் அதே மாதிரி அங்கிள் பென் சொன்னேன், கிரேட் பவர் கம்ஸ் வித் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த ஒரு டைலாக்மே நம்ம பீட்டர் பார்க்கருக்கு எப்பவுமே நான் வரும். அவரை எப்பவுமே நினைச்சுக்கிட்டு ஒரு ஹீரோவா ஸ்பைடர்மேன் மாதிரி இருப்பாரு தான் சொன்னோம். அப்படியே நம்ம பேட்மேன் கிட்ட வந்தப்பனா நம்ம பேட்மேன் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பணக்காரர். அவர் சின்ன வயசுல இருக்கும் போது அவரோட அப்பா அம்மா கூட வந்து ஒரு படத்துக்கு போயிட்டு வராங்க. அப்படி போயிட்டு வர வழியிலே ஒரு கொலகாரம் பாத்தீங்கன்னா ப்ரூஸ் வேனோட அப்பா அம்மாவை மட்டும் போட்டு தள்ளிட்டு போயிடறான். அந்த இடத்துல நம்ம ப்ரூஸ் வேன் வந்து இந்த மாதிரி மத்த யாருக்குமே நடக்கூடாதுன்னு சொல்லி பேட்மேனா யோசிக்கிறாரு. அதே மாதிரி நிறைய மார்ஷல் ஆர்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கத்துக்கிறாரு. சோ இதுதான் இவங்க ரெண்டு பேர்த்தோட அந்த ஒரு ஆரிஜின் நான் ரொம்ப கட் ஷாட் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இப்ப அவங்களோட பவர்ஸ் கிட்ட வந்தப்பனா நம்ம ஸ்பைடர்மேன் கிட்ட சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் எல்லாம் இருக்கு. அது மூலமா அவர்னால டன்ஸ் ஆஃப் வெயிட் கூட லிஃப்ட் பண்ண முடியும். அண்ட் ஸ்பைடர் மாதிரியே பாத்தீங்கன்னா இவருனாலுமே வந்து அந்த செவத்துல வந்து அட்டாச் ஆகிக்க முடியும் சொல்லலாம். ஒரு பில்டிங் மேல ஏறணும்னா ஏறலாம். அண்ட் அவருக்கு ஸ்பைடர் சென்ஸ்ன்றது இருக்கு, இதுதான் அவரோட ஒரு பெஸ்டான எபிலிட்டின்னு சொல்லணும். அந்த ஸ்பைடர் சென்ஸ் மூலமா யாராவது நம்ம ஸ்பைடர்மேனுக்கே தெரியாத மாதிரி இருந்து அட்டாக் பண்ண பார்த்தாலுமே அவருனால வந்து அசால்ட்டா அதுல இருந்து தப்பிக்க முடியும் தான் சொன்னோம். அதுக்கேற்ற மாதிரி செம்ம ஸ்பீடாவே இருப்பாரு. ஈவன் ஒரு கட்டத்துல நம்ம ஸ்பைடர்மேன் பாத்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்டா சைக்ளாப்ஸோட அந்த ஒரு லேசர்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அது கிட்ட இருந்து செம்ம ஃபாஸ்டா தப்பிச்சிருக்காரு. ஓவரால் அந்த ஸ்பைடர் சென்ஸ் மூலமா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் அண்ட் ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கும்னு சொல்லலாம். அண்ட் நம்ம பீட்டர் பார்க்கருமே செம்ம ஒரு அறிவாளி என்னால பாத்தீங்கன்னா அவர் வந்து வெப் ஷூட்டர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிருப்பாரு. அது சில இடத்துல ஆர்கானிக் வெப்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலுமே அவர் வந்து அந்த வெப்சைட்டர்ஸ் எல்லாம் கூட கிரியேட் பண்ணிருக்காரு. நம்ம ஸ்பைடர்மேன் நல்லா சண்டை போட தெரியும் மாதிரியுமே சொல்றாங்க. முக்கியமா அவருக்கு சில மார்ஷியல் ஆர்ட்ஸ்மே தெரியும். அண்ட் நம்ம ஸ்பைடர்மேனுக்கு ஹீலிங் ஃபேக்டருமே இருக்கு, கொஞ்சம் அடி வாங்கினாருன்னா அது கொஞ்சம் ஃபாஸ்டாவே ஹீல் ஆயிரும்னு சொல்லலாம். இதுக்கு மேல நம்ம ஸ்பைடர்மேன் கிட்ட ஏகப்பட்ட பவர்ஸ்ன்றது இருக்கு. பட் இருந்தாலும் மோஸ்ட்லி அவர் யூஸ் பண்ற பவர்ஸ்னா இதுதான். அதுவே நம்ம பேட்மேன் கிட்ட வந்தப்பனா நம்ம பேட்மேன் கிட்ட எந்த வித பவர்ஸ்மே இல்லை. பட் இருந்தாலுமே அவருக்கு ஏகப்பட்ட மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்றது தெரியும், உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸ்மே தெரியும். அது மட்டும் இல்லாம பணக்காரன்னு கூட சொல்லலாம், அதனால அவருக்கு நடச்சதெல்லாம் வந்து வாங்கிக்கவும் முடியும். பட் பணத்தை இந்த லிஸ்ட்ல இருந்து தூக்கிட்டீங்க அப்படின்னா இவருமே சம் அறிவாளி. இவங்க ரெண்டு பேர்த்தோட பவர்ஸ் பவர்ஸ் இல்லாம கண்டிப்பா நம்ம பேட்மேன் தான் ஜெயிப்பாரு. முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம பேட்மேன் பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸ்மே தெரியும், உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸ்மே தெரியும். பட் நம்ம ஸ்பைடர்மேனுக்கு ஒன்னு சில மார்ஷியல் ஆர்ட்ஸ் மட்டும் தான் தெரியும். சோ நம்ம ஸ்பைடர்மேன் கிட்ட அந்த பவர்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பா நம்ம பேட்மேன் தான் ஜெயிப்பாரு. அதுவே பவர்ஸ் வச்சு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட அந்த கிரேட்டஸ்ட் ஃபீட்ஸ் எல்லாமே பார்ப்போம். முன்னாடி சொன்னா நம்ம ஸ்பைடர்மேனோட அந்த சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் மூலமா டான்ஸ் ஆஃப் ஃபைட் தூக்க முடியும். அந்த மாதிரி ஒரு கட்டத்துல நம்ம ஸ்பைடர்மேன் கிரீன் காப்ளினோட சண்டை போட்டு மேல இருக்கிற அந்த சீலிங் பாத்தீங்கன்னா அப்படி தரையை வந்து கொலாப்ஸ்
ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாருன்னு சொல்லலாம். அந்த ஸ்ட்ரெஸ்னாலேயே அவர் பக்கத்துல இருந்த ஒரு மரத்தை வந்து காலாலே உதச்சே உடச்சிருப்பாருன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் தான் நம்ம பேட்மேன். அதுக்கு மேல பெயின் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல நம்ம ஆல்ஃபிரடா போட்டு தள்ளிடுவான். அடுப்புல நம்ம பேட்மேன் பாத்தீங்கன்னா அந்த பெயினே தூக்கி இருக்காரு. காமிக்ஸ்லயும் சரி அதே மாதிரி படத்துலயும் சரி நம்ம பேட்மேன் பாத்தீங்கன்னா சூப்பர் மேனை நிறைய டைம் டிஃபிட் பண்ணிருக்காரு. அதே மாதிரி பிளாஷ் படத்துல கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா வயசான பேட்மேனை வந்து அந்த கிரிப்டோன அசால்ட்டா சமாளிக்கிற மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க. நம்ம பேட்மேனோட மைண்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துல டெட் மேன் சொல்ல போற ஒரு கோஸ்ட், அந்த கோஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பேட்மேனோட அந்த பாடியை கண்ட்ரோல் எடுக்கலாம் மாதிரி பார்க்கும். பட் இருந்தாலுமே பேட்மேனோட அந்த ஒரு மைண்டே பாத்தீங்க அப்படின்னா அந்த டெட் மேன் கோஸ்ட் அக்செப்ட் பண்ணிருக்காது. அந்த டெட் மேனுக்கே ஒரு சாக்கா இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். அந்த அளவுக்கு நம்ம பேட்மேனோட அந்த ஒரு மைண்டே வந்து செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் அவர் செம்ம அறிவாளி என்ன பாத்தீங்கன்னா நாளைக்கு ஏதோ ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸ் மூலமா ஏதோ பிரச்சனை வந்து அப்படின்னா அதை சமாளிக்கிறதுக்காக ஏகப்பட்ட அந்த பிளான்ஸ் எல்லாம் வச்சிருப்பாரு. அண்ட் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏகப்பட்ட பிளான் வச்சிருப்பாரு தான் சொல்லணும். நம்ம பேட்மேனால கண்ணு மூடி துறக்கிறதுக்குள்ளார ஒரு இடத்துல மறைய முடியும். அது அந்த பேட்மேன் ஆர்கம் நைட்டை கூட பாத்துருக்க முடியும். ஜிம் கார்டன் பேசிட்டு இருக்கவே அவர் வந்து மறந்து இருப்பாரு. அவர் வந்து அந்த ஒரு ட்ரிக் செம்மைய கத்திருப்பாரு தான் சொல்லணும். அண்ட் நம்ம பேட்மேனுமே செம்ம ஃபாஸ்டா இருக்கிற மாதிரி நிறைய இடத்துல காமிச்சிருக்காங்க. முக்கியமா ஒரு அனிமேட்டட் ஷோல கூட பாத்தீங்க அப்படின்னா நம்ம டார்க் சைடோட அந்த ஒமேகா பீம் கிட்டந்து நம்ம பேட்மேன் அசால்ட்டா எஸ்கேப் ஆயிருப்பாரு. அந்த ஒமேகா பீம் கிட்டந்து தப்பிக்கிறதுக்காக சூப்பர்மேன் பிளாஷ்லாம் கூட கொஞ்சம் வந்து திணறுவாங்க. பட் இருந்தாலுமே நம்ம பேட்மேன் அசால்ட்டா தப்பிச்சிருப்பாரு. நம்ம பேட்மேன் ஃபாஸ்ட்னு சொல்ற அளவுக்கு அவருக்கு ஸ்டாமினாவே அதிகம் தான் சொல்லணும். முக்கியமா ஒரு கட்டத்துல ஒரு பிட் ஃபைட்ல போய் இன்வால்வ் ஆயிருப்பாரு. பிட் ஃபைட்னு சொல்லும் போது ஒருத்தர் செத்தா தான் இன்னொருத்த வெளியே வர முடியும். அந்த ஒரு இடத்துல நான் யாரையுமே கொல்ல மாட்டேன்னு சொல்லி 28 மணி நேரம் எல்லாத்துக்குமே சண்டை போட்டுருப்பாரு தான் சொல்லணும். சோ நம்ம பேட்மேனுக்கு ஸ்டாமினாவே அதிகம் தான். ஓவரால யாராவது ஜெய் பண்ண மாதிரிங்கன்னா என்ன கேட்டா ரெண்டு பேருமே ரெண்டு வகையில ஜெயிப்பாங்க தான் சொல்லணும். பவர் செலமா கண்டிப்பா நம்ம பேட்மேன் தான் ஜெயிப்பாரு. பிகாஸ் நம்ம ஸ்பைடர்மேனோட பேட்மேனுக்கு அதிகமான அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் பத்தி தெரியும். சமய சண்டை போடுவாருன்னு சொல்லலாம் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பட்ல. பட் அதுவே நம்ம ஸ்பைடர்மேன் கிட்ட பவர்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம ஸ்பைடர்மேன் நினைச்சு அசால்ட்டாவே பேட்மேன் போட்டு தள்ள கூட முடியும். பிகாஸ் நம்ம ஸ்பைடர்மேன் அவரோட அந்த ஸ்ட்ரென்த்ன்றது ஃபுல்லாவே வெளிக்காட்ட மாட்டாரு எப்பவுமே. பிகாஸ் அவரோட அந்த ஒரு பஞ்சே பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமனை கூட போட்டு தள்ள முடியும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங். அதனால கண்டிப்பா என்ன கேட்டா ஸ்பைடர்மேன் தான் ஜெயிப்பாரு. அதே மாதிரி பேட்மேன் கிட்ட நம்ம பிரெப் டைம் கொடுத்தா அப்படின்னா கண்டிப்பா நம்ம பேட்மேன் தான் ஜெயிப்பாரு. பிகாஸ் சூப்பர்மேனே டிஃபீட் பண்ண முடியும் போது அந்த பிரெப் டைம்னால நம்ம ஸ்பைடர்மேனை அசால்ட்டாவே தோக்கடிக்க முடியும். பட் எதுவா இருந்தாலுமே ரைட்டர்ஸ் கிட்ட தான் அந்த டிசிஷன்ன்றது இருக்கு. சேனல் சந்தோட பிடிச்சோம் நினைக்கிறேன் உங்களோட பிடிச்சோம் அப்ப நான் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ கால் எடுத்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாபா ப்ரோ.